ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஎம் சமையல். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கேழ்வரகு ராகி மாவு புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்தியான கேழ்வரகு ராகி மாவு புட்டு இப்போ நம்ம ரெண்டு விதத்தில் செய்ய போகிறோங்க. ஒன்று வந்து இனிப்பான புட்டு, இன்னொன்று வந்து காரமான புட்டு. எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்தியான ராகி மாவு புட்டு வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் இருக்க குட்டி சாப்பிடலைனாலும் அவங்களுக்கு இதை பற்றி எடுத்து சொல்லி அவங்கள சாப்பிட வைங்க, அவங்க ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. வாங்க இப்போ கேழ்வரகு ராகி மாவு புட்டு, இனிப்பு புட்டு அண்ட் காரப்புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போய் ராகி மாவு, இனிப்பு புட்டு அண்ட் காரப்புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கேழ்வரகு ராகி மாவு புட்டு செய்யறதுக்காக நான் 300 கிராம் ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த ராகி மாவை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த ராகி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பக்குவமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்ச ராகி மாவை சேர்த்துக்கலாம். இனிப்பு புட்டு காரப்புட்டு செய்யறதுக்கு ரெண்டுக்குமே நான் 300 கிராம் மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போல்லாம் கேழ்வரகு ராகி மாவை யாருமே சேர்த்துக்கிறது இல்லைங்க. இந்த மாதிரி புட்டு செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. உங்களுக்கு புட்டு பிடிக்காதுன்னா நீங்கள் அடை செஞ்சு கூட சாப்பிட்லாம். கார அடை, இனிப்பு அடை கூட செஞ்சு சாப்பிட்லாங்க. இப்போ இது கூடவே கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மாவு எடுக்கிறீங்களோ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா உப்பு எல்லா பக்கமும் கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம இப்போ இது கூடவே ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரே தடவை எல்லா தண்ணியும் சேர்த்துனோம்னா மாவு ரொம்ப கொழக்கொழன்னு ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தடவை எல்லா தண்ணியும் சேர்த்து கலந்துட்டோம்னா மாவு வந்து ரொம்ப கொழக்கொழன்னு ஆகிடும். அப்புறம் வந்து புட்டுக்கு நமக்கு மாவு வராதுங்க, நம்ம அடை தான் செய்ய முடியும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒரு சில கட்டிகள் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த மாதிரி உருண்டு உருண்டியாக கட்டிகள் இருந்தால் தாங்க நம்ம புட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம ஒரு டம்ளர் தண்ணி எடுத்தோம், இப்போ கால் டம்ளர் வந்து மீதமாயிருக்கு. நம்ம முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றி இப்போ மாவு பிசைஞ்சு எடுத்துருக்கோங்க. அவ்வளோதாங்க, புட்டுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இட்லி பாத்திரத்தில் சேர்த்து அவிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு இட்லி பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ புட்டு அவிக்கிறதுக்காக நான் 1.5 சொம்பு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி நல்லா சூடாகட்டும், இப்போ இட்லி பாத்திரத்தை மூடி வச்சிடலாம். பாருங்கள், தண்ணி லைட்டாக சூடாயிடுச்சு. புட்டு வேக வைக்கிறதுக்காக இட்லி பாத்திரத்தோட மேல் தட்டு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இட்லி பாத்திரத்தில் தட்டு வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியை தண்ணியில் நினைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம இட்லி செய்கிறோம்ல அந்த துணியாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க. இப்போ இட்லி பாத்திரத்தோட மேல் முடியில் நம்ம துணியை விரிச்சுக்கலாங்க. இப்படி நல்லா எல்லா பக்கமும் வர மாதிரி விரிச்சு விட்டுருங்க. இப்போ நம்ம ஏற்கனவே கலந்து வச்ச மாவை சேர்த்துக்கலாம். இப்போ இட்லி தட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கோங்க. எல்லா மாவும் ஒரே தடவை சேர்த்துட்டோம்னா மாவு சீக்கிரமாக வெந்து வராது. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா பரவலாக கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி சைடில் இருக்க துணியெலாம் இப்படி எடுத்து வச்சு லைட்டாக அழுத்தி விட்டுருங்க. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தை மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு 10 to 20 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, புட்டு நல்லா வெந்து ஆவி வந்துட்டுருக்குது. இந்த மாதிரி ஒரு டவல் எடுத்து மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாங்க. பார்த்து கை சுடாமல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மாவு பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ மாவு வெந்துடுச்சான்னு பார்க்கலாம்.
பாருங்கள் இப்போ புட்டு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கட்டி எடுத்து நல்லா இப்படி அழுத்தி பாருங்கள். மாவு நல்லா வெந்துருச்சு, உங்களுக்கு நல்லா வெந்தது தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் மாவு நல்லா திரண்டு வருது, அவ்வளோதாங்க புட்டு சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. பாருங்கள் புட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. நம்ம இப்போ இதில் இருக்க கட்டிகள்லாம் ஒரு ஸ்பூன் வச்சு உடச்சி விட்டுறலாங்க. பாருங்கள் புட்டு நல்லா உடச்சி விட்டாச்சு. இப்போ நம்ம இதுலேருந்து பாதி காரப்புட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் இந்த கேழ்வரகு ராகி மாவு புட்டு ரெண்டு வகையாக எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த பவுலில் இருக்க புட்டு வந்து காரப்புட்டுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ காரப்புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த பவுலில் இருக்குது நான் இனிப்பு புட்டுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கு பிறகு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கடாய் நல்லா சூடாயிடுச்சு, இப்போ 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் லைட்டாக சூடாயிடுச்சுங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் உளுந்த பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா பொன்னிறமாகட்டும். இப்போ இது கூடவே 1 கைப்பிடி அளவு வறுத்த வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ இது கூடவே 2 வரமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூடவே 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் வதக்கிக்கலாங்க. இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க. ஏற்கனவே மாவில் உப்பு சேர்த்து தான் புட்டு அவிச்சு வச்சுருக்கோம். இப்போ நம்ம வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, வெங்காயம் நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. நம்ம ஏற்கனவே அவிச்சு வச்ச புட்டு சேர்த்துக்கலாங்க. இந்த காரப்புட்டு யார் யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்குமோ அவங்களாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான கேழ்வரகு ராகி மாவு காரப்புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இனிப்பு புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இனிப்பு புட்டு செய்யறதுக்காக நான் 1 கப் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கோங்க. இது 2 கைப்பிடி அளவு இருக்குது. இப்போ 1 கப் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோங்க, இது 50 கிராம் இருக்குது. உங்கக்கிட்ட நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் நார்மல் டீ வைக்கிற சர்க்கரையை கூட சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே அவிச்சு வச்ச புட்டு மாவில் இப்போ நம்ம நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூடவே 2 கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நாட்டு சர்க்கரையும் தேங்காய் துருவலும் சேர்த்தியாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க, கேழ்வரகு ராகி மாவு இனிப்பு புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே ஹெல்தியான அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியான இனிப்பு புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, மணக்க மணக்க நம்ம காரப்புட்டு இனிப்பு புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே ஹெல்தியான அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியான இந்த காரப்புட்டு இனிப்பு புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹெல்தியான ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த கேழ்வரகு ராகி மாவு 2 வகையான புட்டு யாருக்கு பிடிக்குமோ அவங்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு அழகான வீடியோவில் பார்க்கலாம்.